வணக்கம். ப்ளூ ஸ்கை செய்திகள். முக்கிய செய்திகள். ஆசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி, புதுச்சேரி பெண் தேர்வு. புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக ஆசிய விளையாட்டு ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் விளையாடுவதற்காக மெர்லின் என்ற வீராங்கனை தேர்வாகியுள்ளார். புதுச்சேரியில் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மாணவர்களை மீட்கும் வகையில் காவலர்கள் செயல்பட வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மாணவர்களை மீட்கும் வகையில் காவலர்கள் செயல்பட வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 257 காவலர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை தலைவர் சீனிவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு காவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததன் காரணமாக படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமா என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததாகவும், ஆனால் தற்போது அவர்கள் பணி ஆணை வழங்குவதில் ஆட்சியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்த அவர், வேலை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு பணியிடங்களை நிரப்பி வருகிறது என்றார். மேலும், காவல்துறை தேர்வில் அரசியல் தலையீடு இல்லை என்றும், திறமை இருந்தால் படித்த இளைஞர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காவலர்கள் படித்த படிப்பை வைத்து காவல்துறையில் செம்மையாக செயல்பட வேண்டும் என்றும், காலியாக உள்ள 456 மேல்நிலை மற்றும் கீழ்நிலை எழுத்தர் தேர்வு நடைபெற உள்ளதாகவும், இதனை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், கல்வியை கொடுப்பதில் முதன்மையான மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றும் பெருமிதம் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு பணியிடங்கள் மட்டுமின்றி புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மாணவர்கள் போதை பழக்கம் வழக்கத்திலிருந்து மீட்கும் வகையில் காவலர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதேபோல் காவலர்களுக்கு என சர்வதேச அளவில் நீச்சல் குளம் கட்ட நிதி ஒதுக்கி கொடுக்கப்படும் என்றும், காவல்துறையை நவீனப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக ஆசிய விளையாட்டு ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் விளையாடுவதற்காக மெர்லின் என்ற வீராங்கனை தேர்வாகியுள்ளார். 19 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் மாதம் சீனாவில் நடைபெற உள்ளது. இதில் ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டில் இந்தியாவிலிருந்து பொது பிரிவில் விளையாடுவதற்கு புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் BA ஆங்கிலம் 2 பயின்று வரும் மெர்லின் என்ற வீராங்கனை தேர்வாகியுள்ளார். புதுச்சேரியிலிருந்து ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெறும் முதல் வீராங்கனை என்ற பெருமைக்குரிய மெர்லின் ஏற்கனவே ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டில் இந்திய அளவில் 4 தங்கப்பதக்கம், 7 வெள்ளிப்பதக்கம், 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் மற்றும் இந்திய அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் 25 வருடங்களுக்கு பிறகு புதுவை பல்கலைக்கழகத்திற்கு மெர்லின் தங்கப்பதக்கம் வென்று கொடுத்துள்ளார். இவர் தற்போது பகுதி நேரமாக கிருஷ்ணா நகரில் உள்ள ஆடுகளம் விளையாட்டு பயிற்சி மைதானத்தில் ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியாளராகவும் இருந்து வருகிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வாகியுள்ள மெர்லினுக்கு ஆடுகளம் விளையாட்டு பயிற்சி மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைமை செயல் அதிகாரி முத்து கேசவலு, புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் தலைவர் சுஷி பிரசாத் ராவ், ஆடுகளம் உரிமையாளர் சீனிவாசன், ஆடுகளம் மருத்துவ ஆலோசகர் கமலா பாலகிருஷ்ணன், பெர்லின் தந்தை அற்புதம் சார்லஸ், தாய் பிபியானா ஆகியோர் கலந்து கொண்டு மெர்லினுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் அக்னிகுண்டம் இறங்கி தீமிதித்த பக்தர்கள் சாட்டையால் அடிவாங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் ஆனி மாத மகோத்சவம் மற்றும் தீமிதி திருவிழா கடந்த 23 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய நிகழ்வான அக்னிகுண்டம் இறங்கி தீ பக்தர்கள் தீமிதிக்கும் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. இதற்காக காய் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் புறப்படும் தொடர்ந்து பூக்ரிக புறப்பாடும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னிகுண்டம் இறங்கி தீமிதித்து நேற்று கடன்களை செலுத்தினர். மேலும், இந்த கோவிலில் தீமிதித்தவுடன் பக்தர்களுக்கு சாட்டையால் அடிப்பது வழக்கம். அதன்படி சாட்டையால் அடிவாங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். Yeah.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அரசு குடியிருப்பில் சீர் செய்து புதுப்பித்தல் பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதலியார்பேட்டை உழந்தை அரசு குடியிருப்பில் பல வருடமாக பல பிரச்சினைகளும் அடிப்படை தேவைகளும் பொதுமக்கள் வைத்து வருகின்றனர். அனிபால் கென்னடியிடம் இதுகுறித்த கோரிக்கை மனுவை அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் ஆய்வு செய்து 50 மேற்பட்ட மோட்டார்களை மாற்றியுள்ளார். மின்கசுவில் மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுவதனால் மின் இணைப்புகளை புதுப்பித்துள்ளார். அத்துடன் மழை புயலில் சேதமடைந்த மின் விளக்குகளையும் நவீன முறையில் புதுப்பித்து இருக்கிறார். அங்குள்ள தண்ணீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும்படி அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தி மக்கள் திருப்தி அடையும் வகையில் அவர்களுக்கு எலெக்ஷன் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை உடனுக்குடன் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அனிபால் கென்னடி எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் நன்றி கூறினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஒழுந்தியம்பட்டு பாரதிய ஜனதா கட்சி கலை கொடியேற்றும் விழா நடைபெற்றது. ஒழுந்தியம்பட்டு பாரதிய ஜனதா கட்சி கலைக்கழக கொடியேற்று விழா பாஜக பிரமுகர் ஒஎஸ் இளங்கோ ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஏ டி ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி கே ராஜன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஞானசேகர், செயற்குழு மேற்பார்வையாளர் மனோகர், வடக்கு ஒன்றிய தலைவர் முருகன், கிழக்கு ஒன்றிய தலைவர் சண்முகம், மேற்கு ஒன்றிய தலைவர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர், உறுப்பினர்கள் மற்றும் அஜித்குமார், ரஞ்சித்குமார், ரஜினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி, புதுச்சேரி பெண் தேர்வு. புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக ஆசிய விளையாட்டு ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் விளையாடுவதற்காக மெர்லின் என்ற வீராங்கனை தேர்வாகியுள்ளார். புதுச்சேரியில் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மாணவர்களை மீட்கும் வகையில் காவலர்கள் செயல்பட வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.